அறுபது பேர் கூப்பிடணும். அப்பொழுது இனிமையான அனுபவம் கிடைக்கிறது. உங்க உண்மை தெரியாத இடம் டெசல்மெண்ட் பணம் இல்லைங்க. ஆனால் இன்று நமக்கு கிடைத்த நிறைவான இந்த அந்த போட்டி நம்புதிரி அமையா நம்ம கொடுத்தலாம் அபிஷேகம் பண்ணலாம் வாங்க சேரங்க. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பாடு திருவஞ்சங்கலத்தில் நாம் இங்கே தங்கி இப்பெருமாளுடைய குரலை பாடி வெள்ளையானிலே சென்ற வித்தகருடைய புகழை நினைத்து சேரமான் பெருமாளுடைய சிறப்பை உணர்ந்து நாமெல்லாம் பெரிய பிராணத்தை குறிச்செய்கிறவர் அற்புத களமாக அருள் நிலையமாக திருவஞ்சிக்கல அஞ்சிக்கலத்தப்பனுடைய அருளாலயம் திகழ்ந்தது. நாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சிகரமான திருப்புமணி என்று சொல்லி எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கு எல்லாம் அந்த சேக்லா பெருமான் அருள் வாழ்க்கை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஞான வேள்வி தொடருமா தொடராக அடுத்த கேள்வி நமது தம்பி சுப்பிரமணியம் அவர்களா மகள் நம்முடைய சுபா பமதியம் அடுத்தால என்ன பேசப்படிய அடுத்தால என்ன செய்ய ஏ சிந்தி அடுத்தால என்ன என்ன சொல்லக்கூடிய அதனால நானும் அப்படியே தம்பி கழிச்சே வந்தேன் வழியில். அதனால அவர்களுடைய அன்பின் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுது அடுத்த சிந்தனையாக நம்முடைய மதுரை சுக்கநாதருடைய அருள் விளையாட சொல்லி திருவிழையாளர் திருவருளை நாடு என்ன அடியார் பெருமக்களோடு இந்த அதிசயனை என்னதால் அணிகிரா சுற்ற மெயிலா சுவாமிகள் நம்முடைய ஆனமர வாசனை நீக்க வேண்டுமானால் அடியார் கொடுக்கிறேன் சொல்றேன். அடியார் கொடுத்தல் இருக்கிற அருளை புரியாது பொன்னம்பலத்து முடியாமதில் கேட்டாரு நம்முடைய மணிவாசர் பெருமை. காரணம் என்னன்னு கேட்டா ஆனவங்கள வாசனையும் தாக்காது இருக்கும் பொருட்டு அந்த அன்பர்களே அந்த அன்பர் கூட்டத்தில் இருக்கிற அந்த அன்பர் கூட்டத்தோட நீங்களெல்லாம் இந்த சிவசிந்தனை செய்யும் போது எனக்கும் உங்களுக்கும் ரெண்டு பக்கமும் லாபமான ஒரு நிகழ்ச்சி. அதனால சுப்பிரமணியம் அவர்களும் தயங்கான சங்கரங்களுக்கு வரணும். இந்த வீடியோ எடுக்கலாம் நான் வரது சாயங்க ஏன்னா இந்த வீடியோ ஒரு சாப்பிட்ட சங்கரங்களுக்கு வரலாம் சங்கர பொம்மை மூணு காசை. அதனால் அந்த அவருடைய நலத்துக்காகவும் மீண்டும் இப்பொழுது நாம் திருவிஞ்சக்கலத்தில் பார்த்த மாதிரி மதுரையில் திருவிழாக்கான குறித்து விழாவுக்கு அங்கே போக முடியாத அதற்கு சாமி அருள் பாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அற்புதமான அருள் ஞான வேள்வி இதெல்லாம் ரொம்ப உற்சாகமாக செய்யும் அது அது மறக்க முடியாது. பல இடங்களில் சிறுவத்தில் சிறப்பாக மங்கைக்கு ஸ்மாதகத்தில் போய் நான் இந்த பிரசங்கம் அது தனியாக அதாவது போகுது என்ன பண்ண கூட்ட நிறைய இருந்தால் நான் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுவேன். சாதாரண என் கூட்ட நாலு பேர் அங்கே தான் கவனம் சரி பண்ணுங்க மீதியெல்லாம் அங்கே அது வருதமர வாழ் அடியாக தான் கண்ணாங்க. இன்றைக்கு வருஷம் அவ்வளவு எடுத்துக்கிட்டேன் கேட்டுதான் அவங்க வழி அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கின இந்த அஞ்சைக்கல் தப்பரோட பாதுகாக்க வழியில் இந்த அரிய ஞான கேள்வி என்று தொடர்ந்து நம்மளால் சிவபெருமானுடைய புகழை பேசணும் சிந்திக்கணும் சதா பாடணும். அதை வாழ்க்கை 24 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற சிந்திக்கலாம். அது நம்ம யானை சாமியாரை போட்டுருக்கேன் தொடங்கி நாம் செய்யணும். நீங்கள் நல்லா அழகாக சோர் பொங்கும்போதே அருமையாக என்ன புண்ணியம் செய்தனே இந்த மாதிரி அருமையா சோறு சாப்பிட்றதுக்கு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே ரெண்டு பேர் அப்படி படிக்கலாமே. அதனால பூஜை ரெண்டு தான் படிக்கிற அவசியம் இல்லை. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் தீண்டாலும் எப்பனும் பண்ண அதுக்கு ஒரு வழி சரி அறியார்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான சிந்தனை. ஞான வேள்வியுடைய விழா பூர்த்தியில் வந்து கலந்து கொண்டீர்கள் மறக்க முடியாது சொல்லிக்கொண்டு கோவையிலிருந்து சிவாச்சாரிய பெருமக்கள்னா அவன் கார் எடுத்து வந்திருக்காங்க அவனை உற்சாகமாக அவன் உற்சாகமாக இருந்த குழந்தை அருமையாக அவருக்கு அவருடைய திருவடிகளை வணங்குறோம். அந்த அம்மா எல்லாம் வணங்கிக்கிறான் அவர்களையும் வணங்குறோம். நாம் நாளைக்கு அங்கே போகும்போது நம்ம அவர் அங்கே வரவேற்கிறார் அவர்களை அவர்களும் இங்கே அங்கிருந்து நம்முடைய கனகராஜ் அருமை அன்பர் கோயம்புத்தூர்லேருந்து அன்ப பொழிவர் கந்தசாமி அடிமை பிடித்து வச்சார் அன்பர் அவரும் நாளைக்கு அங்கே வரவேற்க காத்திருக்கிறார். வடிவில் கண்ணன் நம்முடைய திருஞான சம்பந்தம் எல்லாரும் கோயம்புத்தூர் நம்முடைய வரி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த வெற்றி விழா இனிமையாக நிகழணும். எல்லாரும் இந்த அரிய வாழ்க்கை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அஞ்சைக்களத்து அப்பருடைய திருவருளுக்கு என்றும் பரிபூர்ணமாக இந்த நிலவி உலகலாம் மேலோங்கி வாழ நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அற்புத ஞான வேள்வியை நமக்கெல்லாம் ஒரு தூண்டுகோலாயிருந்து செய்தவர் என் அருமை தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களை பாராட்டி என்ன செய்தாலும் பண்ண என்றால் எவ்வளோ உதவி எனக்கு செய்கிறார் அது சொல்லக்கூடாது பிள்ளைலாம் சொல்லணும். எங்கள் அப்பா கிடைந்த என்ன நாங்கள் செய்ய வந்து நீங்கள் செய்ய வச்சுமா அவருக்கு அருமையான தம்பி எனக்கு வச்சுக்கிறார் அவர்களுடைய ஆசி ஆசீர்வாதம் இன்றைக்கு நினைத்திருக்கட்டும். சுபா பமையினுடைய வாழ்வு நல்ல இனிமையான மே 15ஆம் தேதி கல்யாணம்
இன்னைக்கு சுவாமி பாத்திர திருமண அழைப்பையும் திருமந்திர டிபார்ட்மெண்ட் தலைவர் ஜெகநாதராஜ மகன் அவருடைய கல்யாண அழைப்பையும் அஞ்சிக்கொள்ளப்பட்ட திருமதி வச்சு இவனிக்கலாம். நம்முடைய சுப்பிரமணியம் அவர்களை பாராட்டி இங்கே குறித்த எல்லா சங்கங்களின் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த எளிய தரிசனை அன்புடிப்பாக வணங்க. சுபா குமரி இங்கே வரவும் நல்ல திருமுறை ஈடுபாடு என் பிரசங்கத்தில் ஒன்று கூட மறமாட்டேன். அப்படியே கொட்டேஷனை கூட அப்படியே பல இடங்களில் கொண்டுட்டார். ஒரு அருமையான குழந்தை விரைவில் திருமணம் ஆகும் போது அது சிறப்பாக பாண்டியமையை பிரார்த்தித்துக் கொண்டு சுபா குமரிக்கு இந்த வெள்ளி தட்டு ஒன்றை நம்ம திருமந்திர வழிபாட்டு மன்ற செக்ரட்டரி வசந்தா வழங்குவார். நம பார்வதி பதயே பெரியவர்களே, இந்த அளவிலே நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இங்கே உங்கள் அனைவருக்கும் இவ்வளவாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பின்னால் ஏதோ சீக்கிரம் முடிய முடிஞ்சிருக்காங்க எனக்கு ஒன்று தெரிவித்தவர்கள் அந்த தம்பதிகள் அப்படியே எடுத்துக்காட்டு அந்த அம்மா டாக்டர்னு அங்கே ரெண்டு சொல்வார்கள் வாரந்தோறும் நடக்கிறதுல நான் கேட்பேன் ஃபோனில் அவர்களும் வந்தாங்க முதல்ல கொண்டு பாருங்க நம்முடைய பிரசங்கத்தை வித்து புக்ஸோ புக்ஸோட ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்கள் நம்முடைய சுந்தர பெருமானுடைய பெருமையெல்லாம் அழகாக ஒரு அருமையான கட்டுரை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். நான் மடமடன் வாசித்தேன் என்ன பாருங்க. விநாயக பெருமான் துணை சிவமயம் திருச்சிதம்பரம் அன்பே சிவம் அருளே தவம் சந்தன சாந்தின் சுந்தர பற்றி சிந்தனை தெரிய சிவமே கொற்றி ஆர்வரா வீதி விடங்கா என் பெருமான் சேரமான் தோழர் என்னும் பார்பரமும் மேன்மை நாமமுடைய திருமுனைப்பாடி நா திருநாடன் கலை நாவலர் பெருமான் நாவலூர் செம்பன் முன்னூர் மணிமாறன் செஞ்சல் தமிழ் நாவலர் போன் நாவலூர் வந்த சைவ நற்றவக்களின் எம்பிராட்டி பாக்கியத்தின் திருவடியாம் உயர்ந்த தவத்து பறவையார் கேழ்வனார் சுந்தரம் சார் பாராட்டி பண்ண என் பெருமாட்டி திங்கள் வதன வதன சாதம் தவத்து சங்கிலியார் துணைவனார் என் பெருமாள் மேம்படு சடையனார் தம் அருந்த முதல்வர் என் பிராட்டி ஏதனில் கற்பின் வாழ்க்கை மனை இசையானியார் தம் எழில்மிகு புதல்வர் என் பெருமான் நரசிங்க முனையர் என்னும் நாடுவாழ் அரசதம் அரசிடம்குமர் சைவ முதல் திருத்தொண்டர் சைவ வேதியர் தலைவர் தேசமுய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளர் முதலை கொள் பிள்ளைக்கு உயிரடித்த திருவாளர் காணப்பேருரையின் களையாம் திருவடிவார் செங்கையில் பொற்செண்டும் திருமுடியில் சுடியமுடன் எங்குமெல்லா திருவேடம் என் புருக கண்ட ஞானப்பேராள் பரவும் பரிசு என்று எடுத்தருடி பாடும் திருப்பாட்டின் முடிவில் அறவும் பணிவார் தம்மை ஐயாருடைய அடிகளோ என்று வரவும் வேட்கையுடன் விளங்கும் பெருமை திருப்பதிகம் அருளிச்சேத தமிழ்நாடு தாம் தொல்லை ஐயாற்றில் கண்டு தடையுற்று எதிரழைக்க கதறி கணக்கும் பொருட்சாகோர் ஒன்று உணர்வான சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓரமன நின்று மொழிய வைத்த தம்பிரான் தொடர் மன்னினிடை இறைவர்தம் கூத்தாடல் வந்து வணங்கி ஒன்று உணர்வார் ஒரே சேர் அதிகம் பாடி பிள்ளை பெருங்கூத்த பெருமானையே நின்று கேட்க வைத்து மறக்கலுமாமே காலம் தாழ்த்த வைத்த தன்னேரில்லா வந்துள்ள ஆவியில் ஆரூரானை மறக்கலும் ஆமையிலும் மேதிய சொல் திருப்பதிகம் பாடியே வெறுவுற்ற திரு ஆரூர் தம் ஆவியில் தொடர் அண்ணா அந்தமில் புகழ் ஆளாத சுந்தர பெருகு நதி கிளிய வழிநடைந்த நாவலர் காவலர் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் சித்தம் வைத்த புகழ் சிங்கடியப்பன் வனப்பகை தந்தை அரிய செய்கையில் அமலில் விழுந்தெழுந்து அழைப்புறமும் அழைப்புறும் மனைவாட்டு சரியவே தலைக்கு தலைமாறு என்று தமிழ் மாறு எடுத்து அருளிய மிக்க விழித்தவகேந்தர் என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்தருடன் எம்பிரான் நம்பி ஆரூரர் பொன்னடித்தல தாமரைகள் பொற்றி பொற்றி நம பார்வதி பதயே ஆரூரா வீதி விடங்கா என்று சுந்தரம் சுவாமி பெருமையெல்லாம் படித்தெடுத்து பெரியவர்களுக்கு அவ்வளவு சாராம்சம் அவளே நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாம் சிறப்பாக எடுத்து ஆளுக்கு ஒன்று பெற்றுக் கொள்ளணும். நான் 61 நியாயமாக படமும் ஆளுக்கு